அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஒரு சிறப்பு கருத்துக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இரத்த புற்று நோயினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு நிலைகளிலே நம்பிக்கை இழந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டு சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். வாழ்க்கையில மருத்துவர்கள்லாம் கைவிட்டு, சொந்தங்கள் கைவிட்டு ஒரு விரக்தியான நிலையில கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே, கடவுள் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். நம்புறனா நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில நீ இருக்கிற இடத்துல உனக்கு அற்புத அதிர்ஷ்டம் நடக்கும். அதனால இந்த நாள்ல ஒருவேளை இந்த இரத்த போற்று நோய் ஃபைனல் ஸ்டேஜா கூட இருக்கலாம். நீ நம்புறனா நிச்சயமா உனக்கு வாழ்வு உண்டு. நீ நம்புன நிச்சயமா உனக்கு மறுவாழ்வு உண்டு. ஆண்டவரை நம்பு. நீ இருக்கிற இடத்துல கைகுவித்து ஜெபி. இந்த நாள்ல திருப்பாடல் 19:7 ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள் சக்தி நிறைந்த வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் வல்லமை நிறைந்த வார்த்தைகள். மத்திய நற்செய்தி 25:31 உள்ள இறை வார்த்தையிலே, பின்பு அரியணை வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசிபித்தவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையிட்டிருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிட்டிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அன்புக்குள்ளே நாம செய்யக்கூடிய நல்ல செயல்கள் தான் நமக்கு ஆசுவாத்தை தரும். அன்புதான் மிகச்சிறந்த தவம். வாழ்வு என்பது இறைவன் வரைந்த ஓவியம். அந்த வாழ்வை நல்ல முறையில் வாழ்வதுதான் மனிதன் படைக்கக்கூடிய காவியம். இறைவனால் படைக்கப்பட்ட அந்த ஓவியத்தை மனிதர்களாகிய நாம் எப்போது காவியமாக்க போகிறோம்? ஒரு முறை அன்னை திரசாவுடைய இல்லத்துக்கு வந்த புதிதாக திருமணம் செய்யவிருந்த அந்த தம்பதிகள் தாங்கள் திருமணம் செய்ய போகக்கூடிய அந்த தொகை அனைத்தையும் அந்த இல்லத்திற்கு கொடுப்ப இருப்பதாக சொன்னார்கள். திருமண நாள் வந்தது. அந்த மணப்பெண் 100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சாரியை அணிந்து கொண்டு, அந்த ஆண் ஒரு சாதாரண கதர் வேஷ்டி வாங்கி அணிந்து கொண்டு அந்த இல்லத்துக்கு வந்து தங்களுடைய திருமணத்துக்கு செலவாக இருந்த அத்தனை ரூபாயையும் அந்த ஏழை எளிய குழந்தைகள் வளரக்கூடிய அந்த அநாதை இல்லத்துக்கு கொடுத்தார்கள். நண்பர்களே, நல்ல செயல்கள் தான் நமக்கு ஆசுவாதத்தை கொண்டு வரும். வாசகத்திலே ஒரு குழுவினர் ஆசுவதிக்கப்பட்டவர்களாகவும் மற்றொரு குழுவினர் சபிக்கப்பட்டவர்களாக இருக்க காரணம் அவருடைய செயல்கள் தான். கடவுள் எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார், எல்லாருக்குமே கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மதமும் மனிதனாகிய நம்மிடையே கடவுள் இருக்கிறார். கடவுள் நமக்கு கொடுத்தவற்றை மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறது. ஏழை எளியவருக்கு செய்வதை கடவுளுக்கு செய்வதாகவும், ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்பதாகவும் நாம் அறிவோம். நீதிமொழிகள் புத்தகம் 19:17 ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். மத்திய நற்செய்தி 7:21 நீங்கள் எந்த அளவியால் அழைப்பீர்களோ அதே அளவியால் உங்களுக்கு அழைக்கப்படும். தவக்காலம் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான காலம். எங்கே பகிராமல் சேர்த்து வைக்கப்படுகிறது அங்கே பாவம் கூடு கட்டுகிறது. அளவுக்கு அதிகமா சேர்த்து வச்சு நான் அனுபவிக்கணும், என்னுடைய குடும்பம் அனுபவிக்கணும், எனக்கு மட்டும்தான் சொந்தம் வாழ்ந்தோன்னா நிச்சயமா அது ஒரு சரியான நல்ல மனநிலையா இருக்கவே முடியாது. தவக்காலத்துல ஆண்டவர் அழைக்கிறார், நீ நல்ல காரியம் செஞ்சனா உன் பக்கத்து தெருவில், உன்னுடைய பக்கத்து வீட்டுல
வேலை செய்யக்கூடிய இடத்துல, திருவோரங்களில, பஸ் ஸ்டாண்டில், வழியோரங்களில் யாரும் இல்லாத, முகவரி இல்லாத, யாரும் எதுவுமே செய்ய முடியாத அந்த ஏழை இளைஞர்கள், எளிய மக்களுக்கு நீ உதவி செஞ்சனா அதுதான் உன்னுடைய குடும்பத்திற்கு உனக்கு ஆசுவாதத்தை கொண்டு வர என்று தேவன் சொல்கிறார். நாம் நல்லது செய்வோம். அதைத்தான் இந்த நட்சத்திர வாசகத்திலே இயேசு ஆண்டவர் சொல்கிறார், ஏழு எளிய இவர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் நீ எனக்கே செய்கிறாய். இந்த ஒரு நல்ல காரியத்தை, நமக்கு இருப்பவற்றை மற்றவர்களுக்கு நம்ம கொடுப்போம். நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல செயல்கள், நற்செயல்கள் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கும் ஆசுவாதத்தை கொண்டு வரும் என்பதை உணர்ந்து இது இந்த நாளில் நல்ல செயல்கள் செய்யக்கூடிய அந்த அருளையும் ஆசனை கேட்போம். இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்காக ஜெபிக்கக்கூடிய இந்த வேலையில நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல நமக்கு தெரிஞ்ச அவங்க யாரா இருந்தானா இந்த நாள் அவங்கள ஆண்டுடைய பிரசந்த ஒப்பு கொடுத்தவர்களுக்காக ஜெபிக்கலாமா? வானதூதர் அனைவரும் புனை சூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்துள்ளதை பார்த்து, என் தந்தையின் ஆசீர்வித்தவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக்கொண்டேன். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின் இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயித்திருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். இருந்த நாள் ஆண்டவர் நம்முடன் அழைக்கிறார். ஏழு எளிய மக்களில் கடவுளை பார்க்க, ஏழு எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது ஆண்டரோடு இணைந்து ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோம். ஏழைகளின் உறவில் தான் இறை ஆட்சிக்குள் நுழைய முடியும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். இது இந்த நாள் கைம்பெண்கள், அந்நியர், அனாதைகள், இந்த உலகத்திலே விளிம்பு நிலையில் தள்ளப்பட்டவர்கள் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய இன்னைக்கு ஆண்டவர் சொல்வோம். இது இந்த நாளில் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற இந்த நோயாளிகள் நினை கொண்டு அவர்களுக்காக செபிக்க இருக்கிறோம். எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய நிலை பிறக்குமா என்ற ஒரு கவலையோடு வாழ்ந்த சூழல ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கதறி கதறி அழுகிறேன், ஒவ்வொரு நாளும் கதறி கதறி அழுகிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, சுகப்படுத்துங்க, நலப்படுத்துங்க, மன தைரியத்தை தாங்க, என் குடும்பத்திற்கு ஆறுதலாக இருங்க என்று சொல்லி வாஞ்சியோடு பக்தியோடு ஜெபிக்கலாமா? கதறி கதறி அழுகின்றேன், கருணை காட்டும் தெய்வமே, கரம் பிடித்து தூக்கி என்னை கரை சேர்க்க வேண்டுமே. நோய்கள் என்னை ஆளுகின்ற வாழ்க்கை சரியில்லை, பிளட் கேன்சர். ஆண்டவரே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் மன அழுத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிற என் குடும்பம் நல்லாதான் இருந்துச்சு. ஆண்டவரே லட்ச லட்சமா செலவு பண்ணியும் ஒரு பிரயோஜனம் இல்லை, டாக்டர்ஸ்லாம் கைவிட்டாங்க. ஆண்டவரே எல்லா லாபத்தையும் விற்று வைத்தியம் பார்த்துட்டேன், சுகம் கிடைக்கல, நலம் கிடைக்கல, பெரிய பெரிய ஆஸ்பத்திரி போயிட்டு சுகம் கிடைக்கல. ஆண்டவரே உடம்புல ஒரு தைரியம் இல்லாமல், மனசில் ஒரு தைரியம் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலை என்னை பாருங்க. ஆண்டவரே ரத்தத்தில் இருக்க அந்த புற்றுநோய் ஆண்டவரே நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு சுகம் கொடுக்க முடியும். தொடுங்க ஆண்டவரே, ஆசுவதிங்க ஆண்டவரே, ஆசுவதிங்க ஆண்டவர் சொல்லி ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? நோய் என்னை ஆளுகின்ற வாழ்க்கை சரியில்லை, என்னாலே உடல் நாட்டம் தாங்க முடியல.
என்னை ஆளுகின்ற வாழ்க்கை சரியில்லை, என்னாலே உடல் நாற்றம் தாங்க முடியன, இனி வேண்டுமே இயேசுவே உமைத்தானையா வாருமே, இனி வேண்டுமே இயேசுவே. கதறி கதறி அழுகிறேன், கதறி கதறி அழுகின்றேன், கண்ணனை காட்டும் என் தேவனே. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை கரை சேருங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை கரை சேருங்க ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாம, ஒரு தைரியம் இல்லாம, கவலையோடு, கண்ணீரோடு, வருத்தத்தோடு, சோகத்தோடு, மனபாரத்தோடு தவித்த ஒரு வாழ்க்கை வாழ்க என்ன பாருங்க ஆண்டவரே. சீரா ஞானம் 38:9 குழந்தாய், நீ நோயிட்டு இருக்கும் போது கவலையின்றி இராதே, ஆண்டவரிடம் மன்றாடு, அவர் உனக்கு நல மருள்வார். ஆமா ஆண்டவர், இதோ செபிக்கிறேன், இதோ மன்றாடுகிறேன் ஆண்டவர், நீங்க இருக்க நான் கவலைப்பட மாட்டேன். மன தயிர் தாங்க ஆண்டவர், தொடுங்க ஆண்டவரே, ஆசுவதிங்க ஆண்டவரே. திருப்பாடல் 41:1 எளியோடைய நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர், துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார், படுக்கையில் அவர் நோயிட்டு கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார், நோய் நீங்கி படுக்கை நீங்கி அவர் எலும்புபடி செய்வார். ஆண்டவரே, என்னை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே, ஆசுவதிங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. நீங்கள் இருக்கிற இடத்துல ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், மருத்துவமனையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பெற்று கொண்டிருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். தேவன் இந்த நொடியில் இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார், சுகப்படுத்துகிறார், நலப்படுத்துகிறார், உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாமுள்ள இரக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இது அந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, குறிப்பாக இரத்த போற்று புற்றுநோயால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து குணப்படுத்துவாராக. ஆமென்.